கைஸ் வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கொங்குநாடு ஃபுட்ஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஹோட்டல் கொங்கு மசாலான்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் இருக்குது. ஜஸ்ட் சிக்னலுக்கு முன்னாடியே நான் லொக்கேஷன் லிங்க் டேக் பண்ணுறேன். ஸோ இவங்க புதுசாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் வந்து ஒரு 1 kg கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போர்டில் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இன்றைக்கி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு, அது இல்லாமல் வேறு சைட் டிஷ்ஷு வேறு என்னென்ன கிடைக்குங்கிறது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ட்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொங்கு ஃபீஸ்ட் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். வாங்க உள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக மண்பானையில் நிறையா அடிக்க ஐட்டம் வச்சுருக்கேன், ஐட்டம் அடிக்க வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு 1 kg ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 580. ஸோ நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இது நல்லா காரசாரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது கூட என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடசட்டி சோறு. ஸோ அதில் மிச்சமான கிரேவியை வந்து ஒரு வடசட்டி சோறு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அது இல்லாமல் தண்ணி குழம்பு. ஸோ அது இல்லாமல் பச்சைப்புளி ரசம், தயிர், தாழ்ச்ச தயிர், ஒயிட் ரைஸ். இது வந்து இது தனியாக வாங்கணும் 60 ருபீஸ்க்கு. ஸோ பச்சைப்புளி ரசமும் இது வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குழம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஆசாரி வறுவல் எடுத்துகிட்டு நாட்டுக்குள்ளே செமையாக குக் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாவோட நல்ல ஃப்ளேவர், வெங்காயம், ரா மசாலா, உங்களுக்கு தெரியும் இந்த தோப்பு விருந்துலலாம் செய்வாங்க அந்த ஸ்டைலில் செமையாக குக் பண்ணியிருக்காங்க. டெண்டரியாக இருக்குது, நல்லா ஜூஸ் வெளியில் வருது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாட்டுக்கோழி. நிறைய நாள் கழிச்சு நல்ல திருப்தியாக இந்த மாதிரி ஒரு வறுவல் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்குது. ஸோ அது கூட வந்து இந்த தண்ணி குழம்பு எடுத்துருவோம். அட்டகாசமான குழம்பு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசினஸ் நல்லாயிருக்கு, நல்லா காரசாரமாக இருக்குது. அந்த மசாலாவோட ஃபீல் ஒவ்வொரு வாயிலையும் நுனியில் இறங்கும் போது செம டேஸ்டியாக இருக்குது. இந்த ஊர் சைடெல்லாம் செய்வாங்க அந்த நல்லா, உங்களுக்கு குழம்பு நல்லா காரசாரமாக ராவாக செய்வாங்க, அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இது வந்து வடசட்டி சோறு. ஸோ அதில் அந்த ஆசாரி வறுவலில் மிச்சமான இதை போட்டு பண்ணியிருக்காங்க. க்யூட்டான ஸ்பூன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா கடலைப்பருப்பு, வரமிளகா, ஸோ அதில் மிச்சமானது தான் உங்களுக்கு. வடசட்டி சோறுங்கிறது வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ். எப்படின்னா உங்களுக்கு அந்த மிச்சமான கிரேவியில் வந்து நல்லா ஒயிட் ரைஸை மிக்ஸ் பண்ணி பரட்டி அடிப்பாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூரில் 2-3 இடத்துல மட்டும்தான் கிடைச்சிட்ருக்கு. ஸோ இவங்களும் அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட் டேஸ்ட். எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாயிலையுமே வந்து அந்த வரமிளகாவோட ஃபீல், அந்த ஒரு கறியோட அந்த மசாலாவோட ஃபீலு, நல்லா காரசாரமாக உள்ளார இறங்கும் போது இந்த சைட் டிஷ்ஷு இதெல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வடசட்டி சோறு. அதுவும் இந்த காம்போ கூட கொடுக்கறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பச்சைப்புளி ரசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்புலலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க, வெறும் தக்காளி, வெங்காயம், உங்களுக்கு அந்த ரெகுலர் அந்த பச்சை மிளகாலாம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு கையிலே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட இது. நல்ல புளிப்பும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா புளிப்பாக இருக்குது. மெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார ஃப்ளேவர் போகும்போது அந்த கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே உங்களுக்கு அந்த பிசைஞ்சு போட்டதுனால அந்த டேஸ்ட் நல்லா உள்ளார இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 2 மீல்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு இவங்க ஹோட்டலில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்தோடனே ஃபிஷ்ஷு கொண்டு வந்து காட்டுவாங்க. ஸோ என்னென்ன ஃபிஷ்ஷு வேணுங்கிறது அப்புறம் அதை காட்டிடுறேன். ஃபிஷ் நெத்திலி, ஓகே, நெத்திலி, வஞ்சிரம், சில்லி ஃபிஷ்ஷு, சில்லி பிரான்ஸு, மாந்தல், ஒயிட் வாவல், வெலமீன், கிளிமீன். ஆக்சுவலாக நம்ம கடையில் டெய்லியுமே ஃபிஷ் வரும். இதெல்லாம் சிங்கிள் போன் தாங்க, போன்லாம் ரொம்ப இருக்காது. ஆக்சுவலாக ஃபிஷ்னாலே போன்னால எல்லாமே பயந்துருவாங்க, சிங்கிள் போன் தான் இங்கே இருக்கும். இந்த மாதிரி சில்லி ஃபிஷ்ஷு வஞ்சிரம்னா வந்து போன்லெஸ் தான். ஆமாம், குழந்தைங்க சாப்பிட்லாம், பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே சிங்கிள் போன் ஃபிஷ் சாப்பிட்லாம்.
டெய்லியுமே சஜஸ்ட் பண்ணுவீங்கண்ணா இன்றைக்கி உங்களுக்கு வாவல் நல்லா இருக்குங்க. வாவல்லாம் அந்த ரேர் ஃபிஷ் தாங்க ஆக்சுவலாக. ஆமாம் வாவல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு வாவல் மட்டும்தான் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் டூ, ரவுண்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரெகுலர் அந்த 100 ருபீஸ் மீல்ஸ் காம்போ. அதில் என்னென்ன கிரேவி வரும்னா நாட்டுக்கோழி, நண்டு, ஃபிஷ்ஷு, கருவாடு, சிக்கன், மட்டன். அது இல்லாமல் நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா காரைக்குடி விங்ஸு, ஒரு பீஸ் காணமாயிடுச்சு தின்னுட்டோம். நல்லெண்ணெய் மட்டன் சுக்கா, அது இல்லாமல் நல்லா அது கூட வந்து நல்லெண்ணெய் கிரேவி வரும், அந்த ஆயில் வித் கிரேவியோட ரைஸுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி. அது இல்லாமல் ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், ப்ராம்ஃபெட் ஒயிட் வாவல். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி எல்லாம் ஒரு ஸ்பூன் தான் போட போகிறேன், இடம் பத்தாது வயிற்றில். நல்ல மைல்டான கிரேவி, உங்களுக்கு நாட்டுக்கோழியோட ஃபீல் சூப்பராக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நண்டு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டான கிரேவி, கொஞ்சம் குருமுளகு ஜாஸ்தி போட்டிருக்காங்க இதில், மைல்டாக இருக்குது, அந்த கவுச்சி வாடை அடிக்கவே இல்லை. மீன் சாப்பாடுக்கு எப்போவுமே அப்பளம், அது மீனுக்கு உண்டான புளிப்பு, அந்த மீனோட ஃப்ளேவர் லைட்டாக வருது, காரம் கம்மியாக தான் இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. மீன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரேவிங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன், ஒன் ஆஃப் த ஃப்ளேவரியான சிக்கன் கிரேவி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோட ஃபீல் சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு மைல்டாக திக்காக செஞ்சுருக்காங்க, டேஸ்டியாக இருக்குது. எனக்கு இந்த 5 கிரேவி கருவை நான் நார்மலாக திங்க மாட்டேன், அதனால் மீதி 5 எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா சிக்கனு, நண்டு, ஃபிஷ்ஷு, இது மூணுமே அல்டிமேட்டாக இருக்குது. சைடு மட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து காரைக்குடி விங்ஸ், இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. விங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் இண்டியன் பிளண்டு, மேலே அந்த மசாலா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி, இவங்க ஆக்சுவலி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணிட்டு மேலே ஆனியனு, வரமிளகாய், கருவேப்பில, அப்புறம் அந்த மசாலா மேலே விங்ஸில் ஒட்டுற மாதிரி போட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு விங்ஸ் பிக்சர் எடுத்து காட்டுறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வரமிளகா, வெங்காயம், மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி இருக்கும், அதில் ஊறும் போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இதில். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் நல்லெண்ணெய் சுக்கா, அப்படியே ரைஸுக்கு போட்டுறேன், நல்லா ரைஸுக்கு பிசைஞ்சு. சூப்பரான ஃப்ளேவர், நல்லெண்ணெய் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குது இதில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல் போகும்போது அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது இதில். ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை, மட்டன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த நல்லெண்ணெய் சுக்கா ரொம்பவே பிடிக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க, ஃபிஷ் லவர் நான், எனக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். மேலே இருக்கிற மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்டாக இருக்குது, உள்ளாரையும் நல்லா இறங்கியிருக்கு, இந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் மைல்டாக இருக்குது மசாலா, டேஸ்டியாக இருக்கும். மீல்ஸ் வாங்கினோம், கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டு கொடுத்தாங்க, அதையும் ட்ரை பண்ணி ஆடியன்ஸ் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. ரவுண்ட் 3, ஸோ கொஞ்சமாக நானும் பாலாவும் போட்டுக்கிறோம். இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற பிரியாணிஸ் விட இது கொஞ்சம் யூனிக், ஒரு ஃப்ளேவரிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா சீவி அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க, ஃப்ளேவரிங் கொஞ்சம் புதினா ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் இதில், மைல்டு கலராக மைல்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. ஸோ கையோட பாலா என்ன சொன்னாப்பிலன்னா தயிரையும் முடிச்சிட்டோன்னா எல்லோரும் ஒட்டுக்கா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தயிர் வந்து உங்களுக்கு தாளிக்கும் போது அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த பச்சை மிளகா, வரமிளகா, கடலப்பருப்பு போட்டு சாப்பிடும்போது சுமையாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த நாட்டுக்கோழி கோம்பா கூட வந்தது, நாங்கள் எடுத்து தனியாக வச்சிட்டோம், கடைசியில் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு.
இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். என் பேர் ரூபன், இங்கே ராமநாதபுரம் ஏரியாவில் இருக்கேன். ஸோ இங்கே கொங்கு மசாலாவில் வந்து இந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே லைக் வறுவல், மிளகு வறுவல், ஆசாரிய வறுவல், நல்லெண்ணெய் வறுவல், தக்காளி வறுவல், தக்காளி வறுவல் அதெல்லாமே வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நாங்கள் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் மெயின் டிஷ் மட்டும் வச்சுட்டு சைட் டிஷ்க்கு வந்து நாங்கள் இங்கே வாங்கிட்டுருக்குறோம். வீக்கு ஒரு ஒரு வீக் நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம். இதில் மிளகு வறுவல் ட்ரை பண்ணேன், அப்புறம் தக்காளி வறுவல் ட்ரை பண்ணேன். எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட். எல்லாமே ஒன்று ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பள்ளி பள்ளியம் சிக்கன் அவ்வளோ நல்லா இருந்தது, லாஸ்ட் வீக் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ டெஃபினட்டாக வந்து இதில் என்ன வெயிட் என்ன நம்ம வேணுமோ அதை நம்ம சொல்லிக்கலாம். ஒரு 1.5 kg வேணும் அப்படின்னா கூட நம்ம சொல்லலாம், அந்த குவான்டிட்டிக்கு நம்ம செஞ்சு தந்துடுறாங்க. ஜஸ்ட் ஒரு 1 day முன்னாடி ஆர்டர் பண்ணால் போதும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து நீ இன்ன நேரம் ராமநாதபுரத்தில் இருக்கவங்க டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நல்லா இருந்தது. வீட்டில் நீங்கள் ஒரு மெயின் டிஷ் வச்சுட்டு இதை நீங்கள் கூட நீங்கள் யூஸ் நீங்கள் வாங்கி இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க ரசம் அந்த மாதிரி இது கூட தராங்க, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜபிளாக இருக்குது. பட்டு இதை நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா இருந்தது. டெஃபினட்டாக நீங்களும் இந்த ஏரியாவில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், உண்மையிலுமே நல்லாயிருக்கு. நான் கோயம்புத்தூர் எல்லா பக்கமே சாப்பிட்ருக்கோம், ஆனால் இங்கே வந்து உண்மையாலுமே எப்படி சொல்ல வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி என்னுடைய பாப்பா சாப்பிட்றான். நான் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஹோட்டல் வந்து இந்த 3 months சாப்பிட்ருக்கோம், ஆனால் அந்த இடத்துல பாப்பா சாப்பிட மாட்டான். ஆனால் இங்கே சாப்பிட்றேன், இங்கே மீன் சொல்லி போட்டு அவன் வாங்கி சாப்பிட்றான். அப்படின்னு நடத்துனா காரம் வந்து இருக்குது, ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அந்த காரம் வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. ஆனால் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்குங்க. என்னுடைய பாப்பா வந்து சாப்பிட்றல தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம், அவள் மீன் தான் சாப்பிட்றான். சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே, ரொம்ப ஹாப்பி. ப்ரோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ப்ரோ? நிறைய நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, சூப்பராக இருக்காங்க. அவங்க தான் கொங்கு நாடு விருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே ப்ரோ, உங்களோட மீல்ஸுக்கு வந்து நான் அடிமை, ஆனால் அதில் நீங்கள் வேறு என்னென்ன ஸ்பெஷல் கொடுக்குறீங்கன்னு சொல்லிடுறீங்களா? உங்கள் வாயில் நீங்கள் சொல்லுங்கள். என்ன மீல்ஸ் வந்து என்ன 100 rupees நாங்கள் கொடுக்குறோம். கோயம்புத்தூர் மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டின் சிட்டியில் 100 rupees ஒரு குவாலிட்டியான மீல்ஸு வித் 6 varieties ஆஃப் கிரேவி வந்து யாரும் தரதில்லை. அது வந்து ஆமாங்க. இன்னொன்று வந்து அன்லிமிட்டட் தான், எதுவும் லிமிட்டடும் கிடையாது, நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி இருங்க, மட்டனில் நல்லெண்ணெய் சுக்கா நல்லா இருங்க, மட்டன் உப்புக்கறி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டன் பிரெயின் ஃப்ரை இருக்குது, குடல் ஃப்ரை இருக்குது, கோலா உருண்டை இருக்குது. நாட்டுக்கோழியிலே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 varieties இருங்க. அப்புறம் ஃபிஷ்ஷும் அப்படி தான், எப்போயும் ஒரு 8 variety மினிமம் இருக்கும். எல்லாமே சீ ஃபிஷஸ் தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்குமே. அது விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரான்ஸ் இருக்குது, ப்ராய்லரும் இருக்குங்க. ப்ராய்லரில் எங்கள் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா காரைக்குடி சிக்கன் விங்ஸ் சூப்பராக இருங்க. ஸ்பைஸியாக சாப்பிடணும் விரும்புங்கிறவங்களுக்கு அது ட்ரீட் தான், உண்மையில நல்லாயிருக்கும் அது. அது விட்டிங்கன்னா கேரளா ஃப்ரைட் சிக்கன், அது கொஞ்சம் மைல்டாக இருக்கும், ஸ்பைஸ் மீடியமாக இருக்கும், அதுவும் டேஸ்ட் வைஸ் இருக்கும். அது போக பள்ளிப்பாளையம் சிக்கன், செட்டிநாடு சிக்கன், பெப்பர் சிக்கன் அதுவும் இருக்குங்க, எல்லாமே இருக்குது. மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும், கிட்ஸ் கூட சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சிக்கன் பிரியாணி இருக்கும், அதுபோக ஆர்டர் பேசிஸில் நாட்டுக்கோழியும் பிரியாணி செஞ்சு கொடுக்குறோம் நம்ம. அது மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்கோம் நம்ம. நீங்கள் தான் சொல்லணும், சாப்பிட்டு பார்த்தீங்க எல்லாம் நம்ம வெரைட்டி வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து உங்களுக்கே தெரியும், நான் ரெகுலராக வருவேன், ஆனால் இன்றைக்கி அந்த நாட்டுக்கோழி ட்ரை பண்ண வந்தால் சூப்பராக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை, நாட்டுக்கோழி வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா கிராமத்தில், வெளியூரில், அவுட்டரில் இந்த மாதிரிலாம் கிடைக்குது. சரி, இது ஏன் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே கொடுக்கக்கூடாது? சிட்டியில் வந்து நிறையா பேர் இங்கிருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போய் சாப்பிடணும்னா முடியாது. ஸோ அதனால் இந்த கான்செப்ட் நம்ம இங்கே கொண்டு வரலாம், அதே மாதிரி மண்பானையில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த தண்ணி குழம்பு அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டுக்கோழிக்கு உண்டான ஒரு கிரேவிங்க, அது உண்மையாலுமே நல்லாயிருக்கும். நல்லா நிறையா ஊற்றி சாப்பிடணும், சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதாவது குழம்பு ஊற்றி கட்டுறது, டேம் கட்டுறதுன்ற மாதிரி அது சாப்பிடணுங்க, அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அது கூட நாங்கள் வந்து வடச்சட்டி சோறுன்னு கொடுக்குறோங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுற வெரைட்டியில் தான் உங்களுக்கு அந்த வடச்சட்டி சோறு நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. 6 varieties ஆஃப் ஃப்ரை அதில் பண்ணுறோம் நாங்கள். நல்லெண்ணெய் வறுவல் பண்ணுறோங்க, நாட்டு தக்காளி, நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணுறோம், ஆசாரி வறுவல், உப்புக்கறி அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டி பண்ணிகிட்ருக்குறோங்க, நல்லாயிருக்கும் அது. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரோ. 580 வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ சீப்பாக ஃபிக்ஸ் பண்ணீங்கன்ட்டு? சீப்புன்றதை விட எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணுன்றது தான் மெயினுங்க. அதாவது நாட்டுக்கோழி சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டு இது வந்து ரொம்ப 1000 இருக்குது, 1500 இருக்குது அப்படின்னா வந்து அதனால் முடியாது. மனசில் ஆசையாக இருக்கும் பட் நிறைவேறாதுங்க. இது யாராக இருந்தாலும் ஒரு அவங்க இஷ்டத்துக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ தான் வச்சுருக்கோங்க. ஆமாங்க, இதனால் எங்களுக்கு வந்து ஒரு நஷ்டமெல்லாம் ஆகாதுங்க. எங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட்டாக வச்சுருக்கோம். ஹெவி ப்ராஃபிட் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் மினிமம் ப்ராஃபிட் வச்சு பண்ணியிருக்கோங்க. ஒரு 1.5 kg 1.5 kg கோழி எடுத்தாங்க, ஒரு 4-5 நல்லா சாப்பிட்லாங்க. இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரைஸு ப்ளஸ் ரசம், பச்சைப்பொடி ரசம், தயிர்,
தாளிச்சு தயிர் இதெல்லாமே இங்கே நாங்கள் கொடுக்குறோம். சப்போஸ் பார்சல் வாங்குறவங்க எக்ஸ்ட்ராவாக ரசத்துக்கும் இதுக்கும் பே பண்ணாலும் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக பச்சைப்புளி ரசம் கேட்பாங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து இது கூடவே வந்து ரசம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நாலு பேர் நாங்கள் கேட்போம் எவ்வளோ பேருக்கு அப்படின்னு நாலு பேர் அதுக்கு அந்த மாதிரி சஃபிஷியன் ரசம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெயின் நாட்டுக்கோழி கான்செப்டுக்காக வந்தேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் எப்படிங்கிறது அவங்களுக்கும் சொல்லிடுங்க, எனக்கும் சொல்லிடுங்க. தேங்க்யூ. பீடா சோடா இவங்களோட இங்கே மட்டும்தான் கிடைக்கும் சிக்னேச்சரு. ஸோ ஃபஸ்ட்டு இளநீர் பாயசம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இளநீர் பாயசம், நல்லா சீவி இளநீரெல்லாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த ஃப்ளேவரிங்கே சூப்பராக இருக்குது, ரொம்பவே பெஸ்ட்டு, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பீடா சோடா, இது பார்த்தீங்கன்னா மேலே அந்த பீடாவோட ஃப்ளேவர் அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த பீடா ஃப்ளேவர் தான், பீடாவில் சோடா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க், நான் வந்தேனா எல்லீர் பயசில் கை வச்சுருவேன், மேபி பீடா சோடாவும் கை வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ரிவ்யூ இங்கேயே நான் கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸில் வரேன், ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி ஆசாரி வறுவல் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து வெறும் சின்ன வெங்காயம், வரமிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அதுலேயே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக டெண்டரியாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்த தண்ணி குழம்பு வேறு லெவல். அண்ட் வடசட்டி சோறு, வடசட்டி சோறு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற கிரேவியில் செஞ்சது வந்து வேறு லெவலில் இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து அது கூட பச்சை புளி ரசம், அப்புறம் தயிர், தாளிச்ச தயிர், ரெண்டுமே சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்புறம் மீல்ஸ் வருவோம், மீல்ஸ் வந்து 100 ரூபீஸ் இவங்களுக்கு, 6 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவி தருவாங்க. நான் கருவாட்டு டேஸ்ட் பண்ணல, ஏன்னா நான் ஜென்ரலி கருவாட்டு டேஸ்ட் பண்ண மாட்டேன், ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் அதை விட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நண்டு, சிக்கனு, மீன், மூணுமே சூப்பராக இருந்தது. துவையல் இவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆக்சுவலி நான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண முடியல, வயிற்றில் இடம் இல்லை. அதுக்கப்புறம் சைடு, சைடில் வந்து ஒயிட் வாவல், ஒயிட் வாவல் வந்து நானும் பாலாவும் அடித்து நொறுக்கி தள்ளிட்டோம், அந்த வாவலோட தலை மட்டும்தான் இருந்தது, அது எல்லாமே முடிஞ்சுது. அப்புறம் வந்து காரைக்குடி விங்ஸ், சவுத் இண்டியன் காரைக்குடி விங்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. அப்புறம் வந்து என்ன வாங்கினோம், நல்லெண்ணெய் சுக்கா, நல்லெண்ணெய் சுக்கா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அந்த நல்லெண்ணெய் ஃபீல் நீங்கள் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு செமையாக பிடிக்கும், மட்டன் நல்லா டெண்டரியாக இருந்தது. அப்புறம் பிரியாணி, ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் வாங்கினோம், ஏன்னா இவ்வளோ தின்னுட்டு மறுபடியும் அதுவும் திங்க முடியாதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்கு வாங்கினோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரியான பிரியாணி, ஸோ எங்கேயும் கிடைக்காத ஃப்ளேவரில் இருக்கும், கொஞ்சம் புதினா, பட்டை கிராம்பு அந்த ஸ்டைலில் இருக்கும், ஸோ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து மெயின் என்னென்னா, இந்த நாட்டுக்கோழி வந்து நீங்கள் ஒரு 1 டே பிஃபோர் ஆர்டர் பண்ணணும், ஸோ அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து 580 per kg போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்ச 800 இருக்குது, இவங்க 580, நான் கேட்டேன் 580 580 வந்து அவங்க கரெக்டான ப்ரைஸுங்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து 1 kg வந்து சூப்பர் வேல்யூபிள் டீலு, அது கூட உங்களுக்கு தண்ணி குழம்பு வந்துடும், அப்புறம் இது வந்துடும் வடசட்டி சோறு. ஸோ அந்த ஒயிட் ரைஸு, தாளிச்ச பச்சை புளி ரசமும், தயிர் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கணும், அது 60 ரூபீஸு, அன்லிமிட்டட் அது. ஸோ ஒரு 4 பேர் வந்தோன்னா 1 kg 1.5 kg ஆர்டர் பண்ணிட்டு ஒரு ரைஸ் வாங்கினோன்னா சூப்பராக சாப்பிட்டு திருப்தியாக முடிச்சிடலாம். அப்புறம் வந்து காரைக்குடி விங்ஸ், மற்ற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த இடம் நிறையா பேர் கொங்குநாடு ஸ்டைல் ஃபுட்ஸ் கேட்டுட்ருந்தீங்க, நான் ஆக்சுவலி கொங்குநாடு ஸ்டைல் ஃபுட் கரெக்டாக கொடுக்கணும் நம்ம ஆடியன்ஸுக்காக பிளான் பண்ணேன். இந்த இடம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட், வந்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகாமல் போவீங்க, ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். பாய் பாய்.